ஜாதி மல்லி பற்றி ஒரு பொதுவான கேள்விகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகளை எப்படி வளர்க்கலாம், இது கொடியா செடியான்னு இன்னும் எல்லாருக்குமே டவுட் இருக்குது. இதில் எத்தனை கலர்ஸ் வருது, எந்த மாதிரி பிளான்ட்டை வச்சா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட க்வெஸ்சன் பை க்வெஸ்சனாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு லைன் பை லைனாக நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டான குவாலிட்டியான பிளான்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலுமே உங்கள் ஊருக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமா ஹோம் டெலிவரியாக ஃபுல் சாயில் அப்படியே இந்த கவரில் வேணும்னாலும் நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு கொரியர் சார்ஜ் கம்மி பண்ணணும், ஹாஃப் சாயிலில் கொடுங்கனாலும் ஹாஃப் சாயிலில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது. எல்லாமே நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாதி மல்லி அப்படின்னா என்ன, இது கொடியா செடியா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. பொதுவாக ஜாதி மல்லின்னு பார்த்தீங்கன்னா கொடி வெரைட்டி தாங்க. இந்த தோட்டத்தில் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கோம், அந்த இடத்துல வந்து செடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. அவங்க வந்து கட் பண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க, அதனால தான் அது செடியாகவே இருக்குது. ஆனால் இது மேக்ஸிமம் கொடி வெரைட்டி தான், கொடியாக தான் உங்களுக்கு தோட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வளரும். ஓகேங்களா. இது வந்து கலர் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கலர் வந்து வெள்ளை கலர் அண்ட் வந்து பிங்க் கலர். வெள்ளை கலர் நம்மக்கிட்ட ஸ்டாக் காலி ஆகிடுச்சு, பிங்க் கலர் இப்படி இருக்குது, இது மாதிரி தான் இருக்கும். சாயந்தரத்தில் தான் மேக்ஸிமம் பூ பூக்கும். சாயந்தரம் பறித்து கட்டி வச்சிங்கன்னா நைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வாடி போயிடும். இன்றைக்கி பிடுங்கி நாளைக்கு கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆகாது, ஏன்னா இது வந்து அதுக்குள்ளேயே வாடி போயிடும். ஸோ அவ்வளோதான் இதோட லைஃப் டைம், பூக்களோட லைஃப் டைம். அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான், மத்தியானம் போல் பறிச்சுட்டு சாயந்தரம் போல் கட்டி வச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டோட அது முடிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து கொடின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேக்கிங் ஸ்டிக்கோ கயிறோ அந்த மாதிரி கொடுத்து ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் வந்து இதை பற்றின என்ன கேள்வி எனக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி மல்லி கருகுது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாதி மல்லி நம்ம கிட்ட பேக்கெட்டில் இருக்கும் போதே கருகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சத்தும் மண்ணும் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும். பட் நம்ம கிட்ட வந்து நம்ம பேக்கெட்டில் வச்சுருக்கிறதுனால வளர 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 என்ன ஆகும்னா அதோட சத்துக்கள் வந்து கம்மியாக தான் எடுத்துக்க ஆரம்பிச்சிரும், அதனால் வந்து அது கருக ஆரம்பிக்கும். அதில் தானே தவிர வேறு எந்த ரீசனுமே கிடையாது. ஒரு துளிர் கருகுனா கூட அடுத்து அது வந்து அடுத்த துளிர்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் வளர்ந்துட்டே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இங்கே கருகிட்டே இருக்குது, பக்கத்தில் ஒரு பிரான்ச்சஸ் புதுசாக பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ப்ரூன் பண்ணி விடுறது தாங்க பெஸ்ட்டு. மல்லி செடிகளுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரூன் பண்ணி விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஜாஸ்தியான பூக்கள் கிடைக்கும். இது வந்து இப்போதைக்கு மார்க்கெட் ஃபீல்டில் கூட நிறைய வருது. நீங்கள் வந்து ஏக்கர் கணக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க. கட் பண்ணி மெயின்டைன் பண்ணி நல்ல உரங்கள் கொடுத்தீங்கன்னா, நல்ல சத்துக்கள் நீராதாரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நிறைய உங்களுக்கு பூ வச்சுக்கிட்டே இருக்கும். கலர் ஜாதி மல்லி தான் மார்க்கெட்டில் அவ்வளோ இருக்குது. பூ வர்றப்போ உங்களுக்கு இந்த கலரில் தான் இருக்கும். பூ மலர்ந்துருச்சுன்னா அதே கலரில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வெள்ளை கலரில் இந்த மாதிரி ஷேடில் தான் உங்களுக்கு பூ பூக்கும். ஓகேங்களா. இது வந்து உங்களோட ஊரில் மார்க்கெட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். நல்ல ஒரு பிரான்ச்சஸோட சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடச்சிட்ருக்கு. ஸோ வாங்கி கண்டிப்பாக வச்சு சூப்பராக பயனடைங்க. பாட்டிங் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பாட் சைஸ் நீங்கள் மாடியில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 12-14 இன்ச் தொட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நல்ல கொடியாக சூப்பராக ஹைட்டாக வளரக்கூடியது. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நல்ல சத்துக்கள் இதுக்கு தேவைப்படும். மண் கலவன் பார்த்தீங்கன்னா செம்மண், மணல், அதுக்கப்புறம் தொழு உரங்கள், கோகோபிட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது 4 இருந்தால் போதும். மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். முடிஞ்சால் உங்களுக்கு இல்லை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ், அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் உரங்கள் கொடுத்தாதான் இது சூப்பராக உங்களுக்கு பூ வைக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஜாதி மல்லி பிளான்ட்டை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க, வெப்சைட்லேயும் பிளேஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸ் எல்லாமே டோர் டெலிவரி அவைலபிள் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுனால் மட்டும்.